ராஜராஜ சோழன். இவர் கிபி 957 முதல் கிபி 973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகனாவார். சுந்தர சோழருக்கும் சேரநாட்டு வானவன் மாதேவிக்கும் பிறந்த இவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன். இவர் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டு முதலே ராஜராஜ சோழன் என அழைக்கப்பட்டார். ராஜராஜன் என்றால் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜன், அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று பொருள்படும். இவரின் தந்தை சுந்தர சோழர் இறந்ததும் உடனடியாக இவர் பதவிக்கு வரவில்லை. 15 வருடகால உத்தம சோழரின் ஆட்சிக்கு பின்னரே இவர் சத்திரிய முறைப்படி ஆட்சி பொறுப்பை அடைந்தார். விஜயாலய சோழன் நிறுவிய சோழ அரசு விஜயாலய சோழன் காலத்திலும் ராஜராஜ சோழன் காலத்திலும் மற்றும் இவர் மகன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தது. ராஜராஜ சோழன் காலம் பிற்கால சோழர் வரலாற்றில் மட்டுமின்றி தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்காலமாகும். ராஜராஜ சோழனின் குடும்பம். ராஜராஜனுக்கு மனைவிமார் பலராவர். கல்வெட்டுகளில் மட்டும் 15 பேர் இவருடைய மனைவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களுள் பட்டத்து அரிசியாக திகழ்ந்தவர் உலக மகாதேவி ஆவார். ராஜராஜ சோழனுக்கு ஒரே ஒரு மகன், அவரின் பெயர் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனின் தாயார் திருபுவன மாதேவி என்று அழைக்கப்பட்ட வானவன் மாதேவி ஆவார். ராஜராஜ சோழனின் அக்காள் குந்தவை பிராட்டி. குந்தவை பிராட்டி மனமுடித்தவர் வல்லவராயர் பந்தியத்தேவர் ஆவார். சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்த ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் கிபி 985 முதல் கிபி 1014 வரை ஆகும். இவரின் ஆட்சி முறையும் இராணுவ முறையும் நுண்கலையும் கட்டிடக்கலையும் சமயம் இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளிலும் புதிய எழுச்சியை கண்ட சோழ பேரரசின் கொள்கைகள் இவருடைய ஆட்சியில் உருவாகி ராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே மும்முடி சோழன் என்ற பட்டம் பெற்றான். இவன் ஆட்சி காலத்தில் செய்த முதல் போர் கேரள நாட்டுடன் நடந்தது. இன்றைய கேரளா அன்று சேரநாடு என்று போற்றப்பெற்றது. ராஜராஜ சோழன் வெற்றி பற்றி தெளிவாக கூறும் திருவாலங்காட்டு பட்டயங்கள் இவன் முதன் முதலில் தென் திசையிலேயே தன் வெற்றி நிலைநாட்டினான் என்று கூறுகிறது. பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனையும் சிறைபிடிக்கிறார். முதல்ல சேரநாடு போர் புரிஞ்சு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அமரபுஜங்கன், அவர் பாண்டிய மன்னன், அவரையும் வெற்றி கொண்டார். அதற்கடுத்து கேரளாவையும் தென் தமிழகத்தை வென்ற பிறகு அவர் சென்ற அடுத்த நாடு இலங்கை. காரணம், அக்காலகட்டத்தில் பாண்டிய மன்னரும் சேர மன்னரும் சிங்கள மன்னரும் ஒன்றிணைந்து சோழ சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போர் புரிந்து வந்தார். அதனால முத முதலாக சேரரை வெற்றி கொண்டு பின் பாண்டியரையும் வெற்றி கொண்டு இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டார். ராஜராஜன் வென்று கைப்பற்றிய நாடுகளில் ஈழமும் ஒன்று. இந்த படையெடுப்பின் போது ஈழ மண்டலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா 5 மகிந்தன் என்பவராவார். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈழத்தின் தலைநகராக விளங்கியது அனுராதபுரம். அந்த அனுராதபுரத்தை இந்த போரின் மூலம் சோழரால் அழிக்கப்பட்டது. அந்த அனுராதபுரத்துக்கு பதிலாக அங்க இராணுவ காவல் நிலையமாக விளங்கிய பொலன்னருவை அப்படின்ற ஊரை சோழர் புதிய தலைநகரமாக உருவாக்கினார். ராஜராஜ சோழருக்கு முன்னாடி ஈழத்து மேல படையெடுத்து சென்ற தமிழ் அரசர்கள தாட்டியன் என்னும் பாண்டிய மன்னனை தவிர மற்றவங்க எல்லாருமே வடப்பகுதியை மட்டும் கைப்பற்றுதலே குறியா இருந்தாங்க. ஆனா ராஜராஜ சோழன் ஒட்டுமொத்த ஈழ மண்டலத்தையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே கொண்டு வரணும்னு முயற்சி மேற்கொண்டார். இவர் நினைச்சத ராஜேந்திர சோழன் காலத்திலேயே நிறைவேற்றப்பட முடிஞ்சது.
ராஜராஜனுடைய கல்வெட்டுகள் பலமும் இப்பவும் ஈழத்துல கிடக்கின்றன. ஈழத்தை சோழர் கைப்பற்றியதை கொண்டாடும் வகையில பொலன்னருவியில் ராஜராஜ சோழன் சிவனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பினார். இந்த சிவாலயம் ஈழ நாட்டுல இப்பவும் புராதன சின்னங்கள்ல இன்னும் நல்லா பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதோடைய கட்டட அமைப்பை பார்க்கும்போது கிபி 10 முதல் 12 நூற்றாண்டுகளுக்கு இடையே கட்டப்பட்ட சோழர் காலத்து கோயில்களை போன்றே, அதாவது தஞ்சை பெரிய கோயில்கள் அந்த வகையை சேர்ந்தது, அதை போன்றே அமைந்துள்ளது. இப்படி அவர் கேரளா, தென் தமிழகம் மற்றும் இலங்கை வெற்றி கொண்ட அப்புறம் வடக்கு நோக்கி தன் படைகளை திருப்பினார். அப்படி வடக்கு பக்கமா போகும்போது இன்றைய கர்நாடகா, அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த கங்கர்கள், நுளம்பர்கள், அவர்களை கங்கம்பாடியும் நுளம்பாடியும் சில வேளைகள்ல கூப்பிடுவாங்க. அவங்களையும் சோழ நாட்டோட இணைச்சுக்கிட்டாரு ராஜராஜ சோழன். அதன் பிறகு ஒட்டுமொத்த மைசூர் நாட்டையும் கைப்பற்றினார். அதன் பின்னர் கொங்கு நாட்டிலிருந்து காவிரி ஆற்றை கடந்து தடிகை பாடியையும் தலைக்காட்டையும் முதலில் தாக்கி சோழர் மிகப்பெரிய வெற்றி பெற்றான். மேலும் அடுத்த ஒரு நூற்றாண்டிற்கு மேலா கங்க நாட்டின் மீதான ஆதிக்கமும் சோழருக்கு கிடைச்சது. அதன் பிறகு சாளுக்கிய மன்னனான சத்யாசிரயனை எதிர்த்து போர் புரிஞ்சார். அந்த போரிலும் ராஜராஜ சோழனுக்கு வெற்றியே கிடைச்சது. அவனிடமிருந்த செல்வத்துல ஒரு பங்கை எடுத்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கொடுத்துட்டாரு ராஜராஜ சோழன். இது தஞ்சை பெரிய கோயில் இருக்க கல்வெட்டுகள்லயும் காணப்படுது. சோழர்கள் அதற்கு மேல வடமேற்கு நோக்கி தங்களுடைய படையை அனுப்பினாங்க. அந்த வடமேற்கு படையெடுப்பின் மூலம் மைசூரில் உள்ள கங்கர்களும் நுளம்பர்களும் ஆண்ட பகுதிகளோட ஏறக்குறைய இப்போ கர்நாடகாவில் இருக்க பெல்லாரி மாவட்டம் முழுவதும் சோழ நாட்டோடு இணைக்கப்பட்டது. வடக்க நோக்கி சோழர் படை விரிவாக தொடங்கியது. வடக்கில் சோழர் ஆட்சி பரவுதல். முதல் பராந்தகன் ஆட்சியில் சோழ நாடு வடக்கே நெல்லூர் வரையிலும் பரவியிருந்தது. ராஷ்டிரகூடரின் படையெடுப்பின் போது வடப்பகுதிகளை இழக்க நேரிட்டது. பின்னர் முதலாம் பராந்தகனின் வழி வந்தோரால் ஒரு சில பகுதிகள் மட்டுமே மீட்கப்பட்டன. இவர்கள் காலத்தில் சென்னைக்கு அருகேயுள்ள திருவற்றியூர், இப்ப இருக்கிற திருவற்றியூர் உட்பட வடப்பகுதியில் அனைத்தையும் மீட்கும் பொருட்டு ராஜராஜ சோழன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே ஒரு படையை வடக்கு நோக்கி செலுத்தினான். இப்படி தெற்கு, வடக்கு, வடமேற்கு போன்ற பகுதிகளை ராஜராஜ சோழன் கைப்பற்றினான். அதுக்கப்புறமா மாலத்தீவுகளை கைப்பற்றத்துக்கு தன்னுடைய போர்படைய முடுக்கிவிட்டான். ராஜராஜன் போர்கள்ல இறுதியில் நிகழ்ந்தது இந்த மாலத்தீவுகளை கைப்பற்றும் போர் தான். இதனை முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் அப்படின்னு அழைச்சாங்க. இப்ப இருக்கிற இந்த மால்தீவ்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாலத்தீவுகளை முற்காலத்துல முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் என்று அழைச்சாங்க. அந்த மாலத்தீவுகளையும் ராஜராஜனுடைய படை வென்றெடுத்தது. இப்படி பல போர்களையும் வெற்றி பெற்றாலும் அதில் இருக்கும் கிடைக்கும் பொருட்களை பல தர்ம காரியங்களுக்கு ராஜராஜ சோழன் பயன்படுத்தினார். அதனாலதான் அவருடைய புகழ் இன்றளவும் போற்றப்படுகிறது. அப்படி அவர் செய்த பல தர்மங்கள்லையும் மிக உயர்ந்தது தஞ்சை பெருவுடையார் கோயிலை நிறுவியதுதான். ராஜராஜ சோழனால் தஞ்சையில் எடுப்பிக்கப்பட்ட ராஜராஜேஸ்வரம் என்னும் சிவன் கோயில் தென்னிந்திய வரலாற்று பகுதியில் தலை சிறந்த சின்னமாகும். தமிழ் கட்டடக் கலைக்கே பெருமை தேடித்தரும் கலை கருவூலமாகவும் இம்மன்னனின் ஒப்பற்ற ஆட்சியின் நினைவு சின்னமாகவும் இந்த அளவுக்கும் இக்கோயில் விளங்கி வருகிறது. இக்கோயில் வானலாவி நிற்பதோடு எளிமையான அமைப்பையும் உடையது. ராஜராஜனோட ஆட்சி காலத்துல 25 ஆண்டு அப்புறமா கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோவில். ராஜராஜ சோழனுடைய காலத்துல நிர்வாகமும் மிக சிறப்பா இருந்ததுன்னு பல செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் நமக்கு புலப்படுத்துகின்றன. உதாரணத்துக்கு நிலவரி. நிலவரியை நிர்ணயிக்க வேண்டி நாடெங்கும் நிலங்களை அளந்து நிலத்துக்கேற்ப வரி விதித்து இப்போதைய நிர்வாகத்துல உள்ளது போல செக்ரட்டரிஸ், செயலாளர்களை கொண்ட ஒரு மத்திய அரச ராஜராஜ சோழன் அமைச்சான்.
மேலும் நிர்வாகத்தை வலுவாக்கி மத்திய அரசின் பிரதிநிதிகளை அங்கங்க மேற்பார்வையாளராக அமர்த்தினான். கிராம சபைகளையும் மற்ற பொதுக்குழுக்களையும் அடிக்கடி தணிக்கையின் மூலம் கட்டுப்படுத்தி வந்தான். இதனால நிறைய பொருளாதார பலம் உயர்ந்துச்சு. அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய படைகளை அவன் உருவாக்கிக்கிட்டான். ராஜேந்திரனின் கீழே மேலும் பல வெற்றிகள் அடைந்து பெரும் கப்பற்படையை நிறுவ இந்த பணபலம் உதவுச்சு. ராஜராஜ சோழனுடைய சமய கொள்கையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆழ்ந்த சிவபக்தனான ராஜராஜ சோழன் இந்தியாவின் பெரும் ராஜதந்திரிகளை போன்று எல்லா சமயத்தோரோடும் பொது நோக்குடையவனாகவே அவர்களையும் ஆதரிச்சு வந்தான். தஞ்சை பெரிய கோயில் சுவர்களில் காணப்படும் அழகிய சிற்பங்களிலிருந்து இம்மன்னனை கல்வெட்டுகளில் இவனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் விஷ்ணு ஆலயங்களிலிருந்தும் ராஜராஜன் தனது சமய கொள்கைகளில் தாராள மனப்பான்மை உடையவனாகவே இருந்திருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினத்துல ஸ்ரீ விஜயம், கடாரம் ஆகியவற்றின் அரசன் சைலேந்திர மன்னன் திருமார விசயோதுங்கவர்மனால் சூடாமணி விகாரம் கட்டப்பட்டுச்சு. அந்த மன்னனுக்கும் பெரிய அளவுல உதவிகள் புரிந்தான் ராஜராஜ சோழன். இதனால மக்கள் மத்தியில அவனுக்கு பெரும் வரவேற்பும் சமயவாதிகள் மத்தியில மிகச்சிறந்த போற்றுதலுக்கும் உரியவனா இருந்தாரு ராஜராஜ சோழன். இப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் இயற்கை ஏதி அப்புறம் அவருடைய நினைவிடம் அமைஞ்சிருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் அருகே உள்ள உடையாளூர் என்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கதா கூறப்படுகிறது. இதுதான் ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாறு.